ஹலோ விவாஸ், கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு டீட்டெயிலான ப்ரிடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் 13/3/2023 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 19/3/2023 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட்டு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ளும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. இதற்காகத்தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது பெரிதளவில் உதவி செய்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க. அதனால தான் ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் நமக்கு எப்படி அமையப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு பலருமே ஆர்வம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கணிப்புகளை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கிறது என்று அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த ஜோதிட கணிப்புகளானது உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மார்ச் மாதத்துடைய 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் நமக்கு கும்ப ராசியில பயணம் செய்து கொண்டு இருக்காரு. ரிஷப ராசியில செவ்வாய் அமர்ந்து இருக்கிறது. கும்ப ராசியில புதனுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குங்க. மீனத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மீன ராசியில பாத்தீங்கன்னா குருவோடு சேர்ந்து சுக்கிரனும் பாத்தீங்கன்னா நமக்கு அமர்ந்திருக்காரு. கும்பத்துல சனி, மேசத்துல எப்போதும் போல ராகு, துலாம்ல கேது என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. மேலும் மார்ச் 15 சூரியன் மீனத்திற்கு செல்ல இருக்கிறார். மார்ச் 16 புதன் மீன ராசியில அமர இருக்கிறார். மற்ற கிரகங்கள்ல பெரிதாக மாற்றங்கள் எதுவும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நடக்க போவது கிடையாது. எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால கடகராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது என்பது குறித்த தகவலை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 8 மற்றும் 9 இடத்துல அமர்ந்து உங்களுக்கு இந்த வாரத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க. சோ நெருங்கிய நண்பருடைய குடும்ப பிரச்சனையை சாமர்த்தியமான பேச்சால நீங்க தீர்த்து வைப்பீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் உறவானது நெருங்கி காணப்படுவீர்கள். மேலும் கையிருப்பை அதிகப்படுத்த தொழில பாத்தீங்கன்னா அதிக முனைப்புடன் செயல்படுவீர்கள். இத்தனை நாட்களாக கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட இந்த வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தொழில முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பாத்தீங்கன்னா நீங்க செயல்படுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களும் கிடைக்க கொடுங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ற பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. மேலும் சந்திரனுடைய இடமாற்றங்களானது அருமையான பலனை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா கடகராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எந்தெந்த வகையில உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ரியல் எஸ்டேட், அதாவது கடகராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தா இந்த நேர காலத்துல ஒரு நல்ல லாபத்தை நீங்க பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்ளலாம். அதே போலதான் பாத்தீங்கன்னா நகை வியாபாரிகள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல அடைவார்கள். சோ இந்த 2 தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சியை செலுத்திடுவாங்க. நீங்க இரட்டிப்பு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு
கடகத்துக்கு சாதகமாக மிக கனக்கச்சிதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இரண்டு தொழில்னு மட்டும் கிடையாதுங்க, சந்திரனுடைய நகர்வானது தொழில் ரீதியாக அனைவருக்குமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் அதிகமான முயற்சியை போட்டுட்டு உழைத்துட்டு வாங்க. நிச்சயமாக அந்த உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் செவ்வாய் உங்களுக்கு 11 மற்றும் 12 வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தடையின்றி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாட்களாகவே சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தடைகளானது இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அந்த நிலைகள் அனைத்துமே மாறி நீங்கள் நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்கக்கூடும். இந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலனானது இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல சிறு வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதால் சற்று உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் இரட்டிப்பு லாபத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சிறு வியாபாரிகள் ஏதாவது தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால், அதே போல அன்றாட வேலைகள் ஏதாவது செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் முதலீட்டை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ணக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு லாபமானது கிடைத்து இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. அதே போல வெளிநாட்டில் தொழில் தொடங்க முயற்சி நீங்க மேற்கொள்ளலாம், அதுல உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகிறது. புதன் உங்களுக்கு 8 வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. தனியார் துறை ஊழியர்கள் முதலாளியுடைய பாராட்டுகளை நீங்க பரிபூரணமாக தற்போது பெற்றுக்கொள்ளலாங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போலதான் லாயர்கள் இருந்தீங்கன்னா திறமையாக வெளிப்படுத்தி, அதாவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி தொழிலில் ஒரு நல்ல மேன்மையை அடைவீர்கள். மற்றவர்களின் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பும் முன் மரியாதையும் வெளியிடங்களில் கிடைக்க கொடுங்க. இதன் மூலமாக தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். மேலும் குரு உங்களுக்கு 9 வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடைவீர்கள் என்று சொல்வதற்கு ஏற்ப நீங்கள் போகக்கூடிய அனைத்து இடத்திலையும் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றியானது இந்த அடுத்து வரக்கூடிய 7 உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இனி நீங்கள் மகிழ்ச்சியில் ஈடுபடலாம் என்று சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களானது நடக்க உள்ளது. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது அவங்க எதிர்பார்த்து காத்து இருந்த நீண்ட நாள் கனவுகளாக இருந்த விஷயங்களான ஆசைகளான இந்த குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது. இதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். சுக்கிரன் உங்களுக்கு 9 மற்றும் 10 வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நண்பருடைய திருமணத்திற்கு பண உதவிகள் நீங்க செய்து வைப்பீர்கள். நண்பர்களுடைய தேவையான விஷயங்களை நீங்க இப்போது பூர்த்தி செய்து வைப்பீர்கள். எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு இருப்பீர்கள். மனைவி வகையில இருந்து உங்களுக்கு சொத்துக்களானது கிடைக்கலாம், அதாவது பூர்வீக சொத்துக்களானது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடும். அதே போல அதே உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலுமே மனைவி வகையில இருந்து இப்போது ஏதாவது பண வரவோ இல்லனா சொத்து வரவோ உங்களுக்கு கிடைக்கலாம். சனி 8 வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. குடும்பத்தில் பிடிவாதமாக நடந்து கொள்ளாதீர்கள், அது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும், குழப்ப நிலையை அதிகரிக்கும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக தொழிலில் நீங்கள் இன்னும் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவிலான, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவிலான நல்ல முன்னேற்றத்தையும் பேங்க் பேலன்ஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மனதில் வச்சுக்கோங்க. மேலும் ராகு உங்களுக்கு 10 வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. போட்டி பந்தயங்களில் வெற்றியை பெறுவீர்கள். கேது 4 வீட்டில் உங்களுக்கு இருக்காரு. அந்தஸ்தை அதிகரிக்க ஆடம்பரமாக செலவு செய்யாதீர்கள். இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதாவது தேவைக்கு ஏற்ப செலவுகளை செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை தற்போது சேமித்து வைப்பதன் மூலமாக உங்களுடைய வருங்காலத்திற்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. பணம் இப்போது கையில் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வாங்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் கடனை வாங்க வேண்டிய நிலைகள்
ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏனென்றால் கேது நான்காம் வீட்டில் இருப்பதால அந்தஸ்த அதிகரிக்க ஆடம்பர செலவுகள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் ஏற்படக்கூடுங்க. ஆனால் இப்போது அதற்கு நேரம் சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது தான் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட உள்ளதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கான செலவுகளை செய்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் நீங்கள் சூரியனை தினந்தோறும் நமஸ்காரம் செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.